ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய சின்ன பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, என்னோடய ரெண்டாவது பையனுடைய முதல் பிறந்த நாள் நாங்கள் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்ன மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறதுனால எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக யூஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய பேரால் நிறைய காசு கொடுத்து நிறைய பே பண்ணி இந்த மாதிரி பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்றது செய்ய முடியாது. நம்ம நிறைய பேர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஆள் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு வந்து ஏதாவது ரெண்டு கலர் பலூன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டு கலர் பலூன் பாக்கெட் வாங்கிக்கோங்க, இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு கலர் கூட வாங்கிக்கோங்க அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இந்த பேப்பர் காமனாக நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த பேப்பர்ஸ் வாங்கிக்கோங்க. அண்டு நாங்கள் எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்கள் வாலுக்கு பெயிண்ட் அடித்தோம். அந்த பெயிண்ட் அடித்த வீடியோவை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். எப்படி ஈஸியாக அந்த ஸ்கெட்ச் மார்க், க்ரையான்ஸ் மார்க் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நாலஞ்சு கோட்டிங் கூட தேவையில்லை, ஒரே கோட்டிங்கில் எப்படி அழகாக பண்ணலாம் அப்படின்றத அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பட் இப்போ நாங்கள் என்ன தீம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கிறிசன்ட் மூன் பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஏதோ இந்த யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த பலூன் ஆர்ச் கட்டுறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு நாங்கள் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணோம். பேக்ரவுண்ட் எப்படின்னா, ஒயிட் கலர் ஸ்க்ரீன் போட்டு அதில் வந்து என் பையனோட பேர் எழுதிட்டு டேட் எழுதிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற ஒரு இது மென்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதெல்லாம் இப்போ ஸ்டாண்டர்டாக தெர்மாகோல்லே விற்கிது. ஸோ அதுதான் வாங்கிக்கிட்டோம். அப்புறமா அந்த வாலில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த வால் கவர் பண்ணிட்டாலே அழகாயிடும்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு, அந்த வால் வந்து அந்த பேப்பரை கொஞ்சம் லேசாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கம் போட்டு நீங்கள் ஒட்டிட்டீங்கனாலே அது ஒரு சூப்பராக டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் வந்து பிளான் பண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தேன். அண்டு இந்த பேக்ரவுண்ட் அந்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது தெர்மாகோல் வந்து அந்த சாட்டன் கிளாத்தில் பின் பண்ண முடியல. நீங்கள் வந்து சப்போஸ் இதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஐடியா வந்ததுன்னா காட்டன் கிளாத் மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் செலக்ட் பண்ணது சாட்டன் கிளாத்தில் பின் ஆகலை. இருந்தாலும் நாங்கள் ஒரு 50-60 குண்டூசி குத்தி விட்டோம். ஸோ நாங்கள் இப்படி தான் டெக்கரேட் பண்ணோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கவங்களாலே டெக்கரேஷன் பண்ண முடியும் அப்படின்றது, எப்படி அழகாக பார்க்கும் போது நீட்டாக அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே போல் நிறைய டெக்கரேஷன் பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம வால் பெயிண்டிங் அழகாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.